நண்பா வணக்கம். ஜெய் வித்யாலய உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னன்னா, உலக தரத்தில் பல உயிர்களை காத்து கொண்டிருக்கும் வேலூரின் சிறப்பு, ஏலூரின் அடையாளமாக திகழும் வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் சென்டர் சிஎம்சி மருத்துவமனையை பற்றிய ஒரு வரலாறு. அதை விதைத்தது ஒரு அமெரிக்க இளம்பெண் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். யார் அந்த பெண் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ. வாருங்க வீடியோக்குள்ள போலாம். 1877 நூற்றாண்டு இந்தியா முழுவதும் கடும் பஞ்சம். அந்த பஞ்சத்துல மக்களை காப்பாற்றவும் மருத்துவ உதவிக்காகவும் வந்தவர் தான் டாக்டர் ஜான். அப்ப இந்தியாவுக்கு அந்த டாக்டர் ஜான் நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டைக்கு தான் வந்தார். அவர் கூடவே 14 வயது ஒரு மகளை ஐடாங்கிற அவரோட மகளையும் அழைச்சி வந்தார். பல நாள் மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செஞ்சு வந்தார். ஒரு நாள் இரவு அவரோட வீட்டு கதவு தட்ட ஐடா கதவு திறக்கிறார். ஒரு பிராமணர் நின்று கொண்டிருக்கிறார். அம்மா, என் மனைவிக்கு பிரசவ வலியால் துடிக்கிறார், உடனே வாங்க என பதறுகிறார். ஐடாவோ, நான் டாக்டர் இல்லைங்க, எங்க அப்பா தான் டாக்டர், கொஞ்சம் இருங்க அவரை எழுப்புகிறேன் என்றார். இல்லம்மா, என் மனைவிக்கு 14 வயது தாங்க, நாங்க ஒரு பெண்ணை வச்சுதான் மருத்துவம் பார்ப்போம், பிரசவம் பார்ப்போம் அப்படின்னு தகவலை தெரிவித்து விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறார். கொஞ்ச நேரத்துல மற்றொருவர் வருகிறார். அவர் மனைவிக்கும் பிரசவ வலி என்பதால் உடனடியாக வர அழைக்கிறார். ஐடாவோ, என் தந்தை பற்றி கூற வேண்டாம்மா, நாங்க எங்க வீட்டு பெண்களை எங்க இதை பொறுத்த வரைக்கும் பெண்களை வச்சுதான் நாங்க பிரசவ பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஐடாவுக்கோ, சே என்னப்பா இந்த தேசம், ஒரு பெண்ணுக்கு பெண் தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க, ஆனா இந்த தேசத்துல பெண்களுக்கான கல்வியோ தடை செய்யப்படுது. இங்க இல்லாட்டி என்ன, நம்ம டாக்டரை இந்த நாடுக்கு தான் வந்து இந்த நாட்டுக்கு தான் உதவி செய்யணும்ட்டு ஐடா முடிவு பண்றா. அவங்க ரெண்டு பேரோட மனைவி என்ன ஆயிட்டாங்க, அந்த கர்ப்பிணியோட நிலைமை என்னங்கறது நினைச்சு நினைச்சு இரவு முழுவதும் ஐடாவுக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில அந்த கர்ப்பிணிகள் சடலம்தான் ஐடா வீட்டுக்கிறார். கடந்து செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தேம்பி தேம்பி அழுகுறோம். உடனடியாக அவங்க அப்பாட்ட சொல்றார், இந்த உலகத்துல நான் எங்க படிச்சாலும் டாக்டருக்கு தான் படிப்பேன், படிச்சாலும் இந்த நாட்டுக்கு அதுவும் இந்த ராணிப்பேட்டைக்கு வந்துதான் நான் சேவை செய்வேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறான். உடனே ஐடா அமெரிக்கா செல்றான். அவரோட எண்ணம் போல அவளும் ஒரு டாக்டர் ஆகிறார். டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து ராணிப்பேட்டைக்கு சேவை செய்யலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறா. இருந்தாலும் அவ ஒரு பெண்ணா செய்ய முடியாதுங்கிறதுனால ஒரு மருத்துவமனை தேவைப்படுது. அது மருத்துவமனையை தனிப்பட்ட முறையில் பெண்களுக்காகவே கட்ட முயற்சி செய்யறான். பல நாடுகளை உதவியை எதிர்பார்த்து ஒரு கிடைத்த குழு நிதியுதவியை வச்சு ஓரளவு ஒரு 40 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையும் கட்டுறாங்க. பெண்ணுரிமை என்ற பேச்சுக்கே இடமில்லாத நேரத்திலையும் பெண்களுக்கான ஒரு மருத்துவமனையும் கட்டி காமித்தார் ஐடா. அதுதான் ஆசியாவிலே தனிப்பெருமை வாய்ந்த சிஎம்சி, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வேலூர்ங்கிற மருத்துவமனை உருவான கதை. யார் இந்த பெண், எதற்காக நமக்காக அழுகிறார், எதற்காக நமக்காக உருகுகிறார், இவர் ஏன் நமக்காக வாழ்ந்தார், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து நம் நாட்டுக்கு நம் வாழ்க்கையை மொத்தமாக அர்ப்பணித்த ஐடா அன்னை தெரசாவுக்கே வழிகாட்டி என்றால் நம்ப முடிகிறதா. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தும் 5 பெண்களை திரட்டி அவர்களை பயிற்சி தருகிறார் ஐடா. அவர்கள் தான் தமிழகத்தின் முதல் 5 நர்ஸ்கள். நம்முடைய பெண்கள் மருத்துவம் படித்த விதை போட்டதே அந்த ஐடா தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண் தனியாளாக நின்று ஏற்றிய மெழுகுவத்தி இன்று பிரகாசமாக உலகத்தரத்தோடு வேலூரில் இன்னும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிர் தந்து கொண்டிருக்கிறது. ஓகே நம்பா, தேங்க்யூ. இந்த ஐடாங்கிற ஒரு பெண்ணை செவிலியர் தினமா கொண்டாடின இந்த தினங்களை எத்தனை பேத்துக்கு நமக்கு தெரியும், யாருக்குமே தெரியல. ஐடாங்கிற ஒருத்தவங்க அமெரிக்கால இருந்து வந்தவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு போயிருக்காங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும். ஓகே நண்பா, இது போல பல உன்னத மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், தினந்தோறும் அப்டேட் வருகிற வேலைவாய்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.